ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கருமுட்டை வெடித்து வெளிவரக்கூடிய நாளன்னைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லக்கூடிய மூணு இம்பார்ட்டன்ட் ஓவலேஷன் சிம்டம்ஸ், அதை பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் அதில் வந்து ஓவலேஷன் பெயின் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் ஓவலேஷன் பற்றின டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதோடு நான் இந்த வீடியோவில் என்னோடய பேஷண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓவலேஷன் பெயின் இருந்தப்போ அவங்க ஒன்றாகி அவங்க கன்சீவ் ஆனதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஓவலேஷன் சிம்டம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓவலேஷன் டேட், அதாவது நீங்கள் எந்த நாளில் உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வருது அப்படிங்கிறனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கலன்னா, அது ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஈஸியாக உங்களோட ஓவலேஷன் டேட்டை நீங்களே கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அது ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஆகும். எதுக்காக நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் டேட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதமும் நீங்கள் எந்த நாட்களில் உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த நாட்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா பேருக்கு எப்போவுமே பார்த்திங்கனாலே கொஞ்சம் வெள்ளப்படும், இல்லைனா சில அடி வயிறு வலிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியாக ஓவலேஷன் அந்த சிம்டம் ஏற்படக்கூடியதை பர்டிகுலராக டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல. அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே ஓவலேஷன் டேட்டை நீங்கள் குறித்து வச்சுட்டு அந்த நாள் அன்றைக்கி இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவலேஷன் சிம்டம்ஸில் வந்து டாக்டர் நாங்கள் சொல்லக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம் பார்த்திங்கன்னா இந்த ஓவலேஷன் பெயின். ஓவலேஷன் பெயின்னா என்னென்னா, ஒரு ஒரு பெண்ணும் கர்ப்பம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது தான். அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வர சமயத்தில் பார்த்திங்கன்னா பெண்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு வலி ஏற்படும், அதை தான் வந்து ஓவலேஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு இது எனக்கு ஃபீலே ஆகலை டாக்டர், இது எப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறது, இந்த வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஓவலேஷன் பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டெம்பரவரியான ஒரு டல்லான பெயின், அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். இது பீரியட்ஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயினாக இருக்குது. அதாவது நீங்கள் பீரியட்ஸ் அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெயின் பார்த்திங்கன்னா, உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப பேக் பெயின், அடி வயிறு வலிச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஓவலேஷன் பெயின் பார்த்திங்கன்னா நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த ஓவலேஷன் பெயின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் சில பேத்துக்கு, சில பேத்துக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ரேராக 1 or 2 டேஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் கவனித்து பார்த்தா தான் அந்த வலி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு லைட்டாக குத்திரமான ஒரு வலி, அதுவும் டல்லான வலியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு அந்த நாளில் உங்களுக்கு இந்த வலி ஏற்படுறதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ஓவலேஷன் பெயின் எந்த சைடு ஏற்படும் அப்படிங்கிற கேள்விக்கு, இந்த ஓவலேஷன் பெயின் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் உங்களுக்கு எனி சைடு வரலாம். அதாவது ஒரு ரைட் சைடு இந்த மாதம் வரலாம், இல்லை லெஃப்ட் சைடு வரலாம், இல்லை 2 மாதம் தொடர்ந்து கூட ரைட் சைடு கூட வலிக்கலாம். எக்ஸாக்டாக எங்கே வலிக்கணும், அடி வயிறு பார்த்திங்கன்னா அடி வயிறில் ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ வலிக்கும். ஓவலேஷன் பெயின் அப்போது பேக் பெயின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு இந்த ஓவலேஷன் பெயின் இருக்கிறப்போ கீழ் முதுகு தண்டில் ஒரு சில வலிகள் ஏற்படலாம். அது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப சிவியரெலாம் இருக்காது. இந்த ஓவலேஷன் பெயின் அப்போது எப்போ ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவலேஷன் பெயின் ஏற்படுறதே பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை வெடித்து வெளியே வர சமயத்தில் தான். ஸோ வந்து நீங்கள் இந்த ஓவலேஷனுக்கு இந்த கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து ஒன்றா இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரு. அதனால தான் நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் டேட்டை வந்து குறித்து வச்சுக்கிறது சொன்னேன். இல்லை நான் மிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு அந்த பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் பெயின் வந்ததுக்கப்புறமா, அதாவது இந்த ஓவலேஷன் பெயின் வந்ததுக்கப்புறமா ஒன்றா இருந்தீங்கனாலுமே 100% ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படி எத்தனை நாள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓவலேஷன் பெயின் வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 3 நாள் ஒன்றா இருக்கிறது நல்லது. நான் என்னோடய பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த நாட்கள் குறித்து கொடுத்து, அதாவது ஓவலேஷன் டேட் குறித்து கொடுத்து அதில் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுதான் நோட் பண்ண சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இது கரெக்டாக நோட் பண்ணிடுவாங்க, இந்த ஓவலேஷன் பெயின் ஏற்படக்கூடியது. இந்த ஓவலேஷன் பெயின் பார்த்திங்கன்னா அந்த ஓவலேஷன் டிஸ்சார்ஜ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஏற்படும், அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி பிசு பிசுங்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போது இதுவும் சேர்ந்து ஏற்படும். அந்த சமயத்தில் வந்து அவங்கள நான் ஒன்றா இருக்க சொல்வேன். அப்படி இருந்தவங்களும் நிறைய பேர் கன்சீவ் ஆகியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்து நோட் பண்ணிங்கன்னா இந்த ஓவலேஷன் பெயின் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஓவலேஷன் பெயின் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ரேராக தான் வந்து ஸ்பாட்டிங் ஏற்படும். ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் காமனாலாம் இந்த ஸ்பாட்டிங் இருக்காது.
ஸோ நீங்கள் இந்த ஓவலேஷன் பெயினை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அந்த ஓவலேஷன் பெயின் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா 100% ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமான நாட்கள் தான் அது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு டாபிக் பற்றி பேசுகிறனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து சேரும். உங்களை நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்குற வர ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.